ரகசியம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருவது சிதம்பரம் ரகசியம்தான். இப்போ கூட யாராவது ஒருத்தர் யாருக்கும் தெரியாமல் எதையாவது ஒன்று மூடி மூடி மறைச்சா அது என்ன, அவ்வளோ பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேட்குறோம். உண்மையிலே சிதம்பர ரகசியம்னா என்ன, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இப்படி பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உலகம். இதில் நிலத்துக்கு காரணமாக நீரும், நீருக்கு காரணமாக நெருப்பும், நெருப்புக்கு காரணமாக காற்றும், காற்றுக்கு காரணமாக ஆகாயமும் இருக்குது. எல்லாத்தோட ஆதி காரணமாக ஆகாயம் இருக்குது. இந்த ஆகாயத்தோட காரணம் என்ன, அதுதான் சிதம்பர ரகசியம். சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஐரோப்பா ஆராய்ச்சி நிறுவனமான சிஇஆர்என் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஃபிசிக்ஸ் லேப். இந்த நிறுவனத்தின் என்ட்ரன்ஸில் தான் சிதம்பரம் நடராஜ சிலையை வச்சுருக்காங்க. பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் வாழ்கிற சுவிட்சர்லாந்தில் ஏன் ஒரு இந்து கடவுளோட சிலையை வச்சுருக்கணும், அதுதான் சிதம்பர ரகசியம். பொதுவாக கோயிலில் ஏதாவது ஒரு கடவுளோட உருவத்தை வழிபடுவாங்க, அல்லது மெக்கா மெதினா மாதிரி உருவம் இல்லாத அருவத்தை வழிபடுவாங்க. ஆனால் உருவமாக நடராஜரையும், உருவ அருவமாக லிங்கத்தையும், அருவமாக ஆகாயத்தையும் ஏன் சிதம்பரத்தில் மட்டும் வழிபடுறாங்க, அதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பர நடராஜர் கோயிலுக்கு மேலே இயங்குகிற எந்த ஒரு செயற்கைக்கோளும் செயலிருந்து போகுது, ஏன்னு தெரியுமா, அதுதான் சிதம்பர ரகசியம். என்னடா கேள்வியாக கேட்குறானே, பதிலை எப்போ தான் சொல்வான்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்விகளை கேட்க கேட்கத்தான் தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் அதிகமாகும், உண்மைகளை ஆராயத் தோணும். சிதம்பர ரகசியம்னா என்ன, சிதம்பர நடராஜ கோயில் சிலை, கோவில் அமைந்த விதம், அப்புறம் அங்கே நடக்கிற வழிபாடு, இந்த மூணும் தான் சிதம்பர ரகசியம்னு காலங்காலமாக போற்றப்படுது. உலக காந்த ஈர்ப்பு விசையோட மையத்தில் தான் இந்த சிதம்பர நடராஜர் கோயில் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த கோயிலுக்கு மேலே இயங்குகிற எந்த ஒரு செயற்கைக்கோளும் சேலந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் சைவ சமய அன்பர்களான பஞ்சபூத சிவஸ்தலங்கள்னு போற்றப்படுற காலகஸ்தி, காஞ்சிபுரம், திருவனைக்காவல், திருவண்ணாமலை, சிதம்பரம், இப்படி அஞ்சு கோவிலையும் புவி நிலையில் ஒரே நேர்கோட்டில் கட்டுப்பட்டிருக்கு. அறிவியல் சாதனங்கள் நிறைய பயன்படுத்தப்படாமல் 5000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த 5 கோவிலும் எப்படி ஒரே நேர்கோட்டில் கட்டினாங்கன்னு நினச்சி பார்த்தா இன்னும் விசித்திரமாக இருக்குது. துல்லியமாக சொல்லணும்னா மனித உடல் அமைப்பில் சிதம்பர நடராஜர் கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம உடம்புல 9 ஓட்டைகள் இருக்கிற மாதிரி இந்த கோயில்லையும் 9 வாசல்கள் இருக்குது. நடராஜர் சன்னதி மனிதனோட இதயத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அமைஞ்சிருக்கு. உடம்புல இடது பக்கமாக இதயம் இருக்கிற மாதிரியே கோவிலின் கருவறையின் இடது பக்கத்திலேயே நடராஜர் சிலை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடராஜர் இருக்கிற கருவறைக்கு மேலே கிட்டத்தட்ட 21,600 தங்க ஓடுகள் இருக்குது. 65,000 தங்க ஆணிகளாக பதிக்கப்பட்டிருக்கு. இந்த 21,600 தங்க ஓடுகள் சராசரியான மனிதன் ஒரு நாளைக்கு மூச்சு விடுற அளவுக்கு குறிக்குது. அதாவது ஒரு நிமிடத்துக்கு 15×60×24 என்ற விகிதத்தில் கணக்கிடப்பட்டு 21,600 தங்க ஓடுகள் பதிக்கப்பட்டிருக்கு. 65,000 தங்க ஆணிகள் என்றது மனித உடம்புல இருக்கிற நாடிகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுறது. எல்லாம் சரி, ஏன் மனித உடம்பு வடிவத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு? இதற்கு பதில் ஆரம்பத்திலே பார்த்தோம், எல்லாத்தோட ஆதி காரணமாக ஆகாயம்தான். மனித உடல்லையும் ஆகாயம் இருக்குது. இதுதான் அம்பரம்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. இதை இதயம், ஆகாயம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் மூச்சா நடராஜர் நடனம் ஆடுறாரு. இதைத்தான் ஆனந்த தாண்டவன்னு சொல்கிறாங்க. அதுவே கோபம் வரும்போது மூச்சை கவனிங்க, வேகமாக வெளியே போகும், அப்போது ருத்ர தாண்டவமா. ஆக அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்துலையும் இருக்கும். இதை சொல்லாமல் சொல்கிறது தான் நடராஜ சிலை. அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தோட வடிவமாக நடராஜ சிலை இருக்குது. அவரோட வலது கையிலிருந்து இடது கால் வரைக்கும் இயங்குகிற அமைப்பு மில்கிவேன்னு சொல்கிறாங்க. பால்வெளி மண்டத்தை ஒத்தி இருக்கு. நடராஜரோட இதயம் அமைஞ்சிருக்க இடத்துல நம்ம வாழ்கிற சூரிய குடும்பமான சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. அவரோட இருப்பை சுற்றி எப்பவும் ஓடிக்கிட்டு இருக்க பாம்பு நிற்காமல் ஓடுற காலத்தை குறிக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே அவரை சுற்றி இருக்கிற வட்டம் பிரபஞ்சத்தை குறிக்கிறது. அதனால தான் சுவிட்சர்லாந்தில் ஐரோப்பா ஆராய்ச்சி நிறுவனமான சிஇஆர்என்ல பிரபஞ்சத்தோட குறியீட்டாக நடராஜ சிலையை வைக்கப்பட்டிருக்கு. நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கிற மாதிரியே தங்கத்தால் ஆன வில்வ இலைகள் செஞ்சு அது வெறும் ஆகாயத்துக்கு அணிவிச்சு மூலவருக்கு பக்கத்திலே வச்சிருக்காங்க. மூலவருக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கும்போது அதை ஆகாயத்துக்கும் காண்பிக்கிறாங்க. 6 கால பூஜைகளின் போது மட்டுமே இந்த தங்கத்திலான வில்வத்தை நம்ம பார்க்க முடியும். ஒட்டு மொத்தத்தில் சிதம்பர நடராஜர் கோவில் அப்படிங்கிறது சிவஸ்தலம் மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் விண்வெளி ஆராய்ச்சி கூடமாக உலகத்தோட தோற்றத்தை சொல்லி உலகத்துக்கும் தனிப்பட்ட மனித உடலுக்கும் உள்ள ஒற்றுமையை விளக்கியது தான் இந்த சிதம்பர ரகசியமான சிதம்பர நடராஜர் கோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்கள் குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.